ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை தேர்வு முடிவுகள், விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும், யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்கங்கிற விஷயங்களும், நீங்கள் வந்துட்டு உங்களோட ரிசல்ட்டை எப்படி பெற முடியும் அப்படிங்கிற விஷயங்களும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து இருக்கின்ற இந்த ரேஷன் கடை ரிசல்ட் பொறுத்தவரையிலும், விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான பணி நியமன ஆணைகள் அரசு எப்பொழுது வழங்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குதுங்க. ஸோ வந்து ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த ஏப்ரல் 20 அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு வரவில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் அனைத்து மாவட்டத்திற்கும் வந்து ரிசல்ட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் நம்ம இந்த மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ரேஷன் கடை ரிசல்ட், விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான பணி நியமன ஆணைகள் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் அனைத்து மாவட்டத்திற்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு பதிவு பண்ணவங்களுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் வந்துட்டு முன்னுரிமை அளிக்கப்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு முன்னுரிமைக்கான அடிப்படை லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் எஸ்எம்எஸ் மெயில் வழியாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. கவர்மெண்ட் கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே நம்ம வந்துட்டு ரிசல்ட்டை பார்க்க முடியுங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் வருமா வராதாங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நிறையா இருந்ததுங்க. ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்துட்டு இந்த மாதிரி பணம் கட்டி சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க 100% பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்கங்கிறது வந்துட்டு தெளிவாக தெரிகிறது. அதனால தான் இந்த ரிசல்ட் டிலே ஆயிருக்கு அப்படிங்கிறதும் புரிகிறது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் ஃபேக்காக கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு நீங்கள் கேதர் பண்ணிக்காதீங்க, அதை இக்னோர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கொரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் 100% வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுக்க போகிறாங்கங்கிறது முழுமையாக தெரிகிறது. ஸோ இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான பணி நியமன ஆணைகள் வழங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த ரேஷன் கடை தொடர்பான தகவல்கள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கானை டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.